ஜாக்கப்னு ஒரு நபர் எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாமல் மேலாளர்ன்ற பேரில் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் நடத்தலை, 22 வருஷமாக உறுப்பினர்கள் சேர்க்கலை. இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் அப்படிங்கிற பேரே வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஒரு காட்சி ஊடகத்தில் பணிபுரியுறீங்க, நீங்கள் போயிட்டு ஏன் சார் என்ன மெம்பர் ஆகுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தம்பி கேஸில் இருக்கு தம்பி அப்படின்னு முதல் முதல் தூங்கப்பட்டது மெட்ராஸ் மீனா ஜேர்னலிஸ்ட். அதில் அப்போது தலைவராக இருந்த மோகன் வந்து தன்னோட வழக்கு போடுறாரு. 2015 தேர்தல் வைக்க மாட்டேன்றாங்க, தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. மிஸ்டர் 420 சொன்னல, அது எதுக்கு மிஸ்டர் 420 உங்களுக்கு பேர் வந்துச்சுன்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்தது 29/8/2016, சென்னை ப்ரெஸ் கிளப் கலைக்கப்பட்டது 23/4/2014 கலைச்சிருச்சு. அப்போது ஹைகோர்ட் ஜட்ஜே ஏமாத்திருக்காங்க. இப்படி கலைக்கப்பட்ட ஒரு சங்கத்துக்கு அதுக்கப்புறமா எப்படி வந்து நீதிமன்றம் வந்து 2016 தேர்தல் நடத்துங்க அப்படின்னு அதை தான் அடுத்து சொல்ல வரேன். இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க நம்மலாம் தோற்றுருவோமேனு சொல்லிட்டு 1600 பேரையும் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற நீதியரசர் வழங்கிய உத்தரவில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அரசர் வந்து தேர்தல் நடத்த வந்தார். அவரையே மன உளைச்சல் ஏற்படுத்தி இந்த பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். இன்னமும் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. முதல்வர் சொன்னார்னு முதல்வர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா சங்கம் கலைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சங்கத்துக்கு பதிவன் இல்லைனாலும் பரவாயில்ல, எலெக்ஷன் 22 வருஷமாக நடக்கலைனாலும் தர பரவாயில்ல, நீ வந்து ஆண்டறிக்கை 22 வருஷமாக கணக்கு காட்டலைனாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி ரூபா கொள்ளை அடித்தாலும் பரவாயில்ல, வேலையை வந்து பிடுங்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி ஏன் அவங்க வந்து பத்திரிகையாளர் மன்றத்தை தங்களுடைய கை கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும், அதில் அவங்களுக்கு என்ன லாபம்? ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாதம் 2.5-3 லட்ச ரூபாலாம் வருமானம் வந்திருக்கு. இது டொனேஷன் இல்லாமல் நான் சொல்கிறது வருமானம் மட்டும். சார் புதிய தலைமுறையில் இருக்காங்க, அந்த சேனலில் இருக்காங்க, இந்த சேனலில் இருக்காங்க, பெரிய சேனலில் இருக்காங்கன்னா உடனே ஓடி வந்து என்ன ஆதரவு கொடுத்துருவாங்க. அவங்க பத்திரிகை பேர் சொல்லிட்டா உண்மையாலுமே ஒரு சிறு பத்திரிகை, ஐயோ அவங்களாம் ஃபேக்கிங் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பற்றி ஆர்டி போடும்போது இது கலைக்கப்பட்டது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. 2014 கலைக்கப்பட்டுச்சு. உடனே என் கூட இருக்கவங்க கார்டெல்லாம் பார்க்குறேன், 2022 ஏப்ரல் வரைக்கும் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக நம்மளுடைய அரங்குக்கு சென்னை ப்ரெஸ் கிளப் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய ப்ரெஸ் கிளப், அதாவது சென்னை ப்ரெஸ் கிளப், சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நோக்கம் என்ன, எப்பொழுது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, உங்களுடைய மன்றத்தினால் பத்திரிகையாளர்களுக்கு என்ன நன்மை, என்ன பலன்? நல்லது. இது என்னுடைய ப்ரெஸ் கிளப் இல்லை, நம்முடைய ப்ரெஸ் கிளப். ஒன்று, சென்னை ப்ரெஸ் கிளப், சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்றது வந்து 1972 வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மறைந்த முரசலிமாறன் அவர்களால் வந்து சேப்பாக்கம் பகுதியில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு அருகில் வந்து சென்னை ப்ரெஸ் கிளப் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன சிறிய கட்டிடத்தை உருவாக்கப்பட்டு அனைத்து பத்திரிகையாளர்களும் தங்களோட கருத்தியலும் வாழ்வியலையும் எழுத்தையை பற்றி அங்கே வந்து விவாதிக்கிறதுக்கும் ஒரு மனமகிழ் மன்றமாக அது துவங்கப்பட்டது. முறைப்படி 1997 அந்த ஆண்டுகளில் வந்து 25 ஆண்டுகளுக்கு அடுத்து இதை முறையாக பதிவு செய்வோம், இதோட உறுப்பினர் எண்ணிக்கைகள் நிறையா உருவாகிக்கிட்டே வர்றாங்க, அப்போது ஆங்கில பத்திரிகைகள் வந்து வலுவாக தமிழகத்தில் கால் ஊன்றி இருக்க நேரத்தில் தமிழ் பத்திரிகையாளர்களும் நிறையா வளர்ந்து வரும்போது 1972 அப்படியே 25 ஆண்டுகளுக்கு உறுப்பினர் எண்ணிக்கை நிறையா உருவானதுக்கப்புறம் 1997 வந்து மத்திய சென்னை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்ற பேரில் வந்து பதிவு செய்யப்படுது. பதிவு செய்யும்போது அதை பதிவு செய்த நபர்கள் வந்து ஒரு 10 நபர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், 6 செயற்குழு உறுப்பினர்கள். இது இந்த 6 பேரும் வந்து அந்த பதிவு செய்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 2 ஆண்டுகளுக்கு 1 முறை தேர்தல் நடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பைலாவோட ரூல்ஸாக இருந்திருக்கு. அப்போது இந்த 10 பேருமே முறையாக அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் முறையாக நடத்திய பொழுது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு ஒரு கட்டிடம் வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு செய்து பொறுக்குள்ள முடிவு செய்து அதற்குண்டான ஒரு சிறப்பு குழுவை நியமிக்கிறாங்க.
சிறப்பு குழுவை நியமிக்கும் போது அதில் வந்து இந்த நிர்வாகிகள் எல்லாருமே மூத்த பத்திரிகையாளர்கள், வயசானவர்களாக இருக்கும், இளம் வயதினுடைய உடைய ஒரு 6 பேரை நியமிக்கிறாங்க. அப்பொழுது வந்து என்ஜிஓக்களுடன் தொடர்புள்ள பெருமாள் என்ற நபர் வந்து சென்னை ப்ரெஸ் கிளப் மெம்பருங்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை வடிவமைப்பதற்காக அவர் வரார். உறுப்பினர் அடையாள அட்டையை வடிவமைத்து கொடுக்கும்போது இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் உறுப்பினர் அடையாள அட்டையை வந்து வைத்திருந்தால் அவ்வளோ பெரிய கௌரவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து இங்கே பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்துறதுக்கு நான் வந்து டெய்லி வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரேன், எனக்கு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு உண்டான கமிஷன் தொகையை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் என்ற நபர் வந்து என்ன பண்ணுறாரு, சென்னை பத்திரிகையாளர் பண்ணுற இப்போ வந்து 5000 ரூபாய் வாங்குகிறாங்க, 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கினாலும் அப்பொழுது ஒரு 2 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு உண்டான தொகையில் வந்து அவருக்கு 1% கமிஷன்ற மாதிரி அவருக்கு ஒரு வராரு. இந்த அடையாள அட்டையை வடிவமைப்பை பார்த்தோன்னே அவருக்கு ஈர்ப்பு ஏற்படுது, நம்மளும் பத்திரிகையாளராக மாறிடலாம் அப்படின்ட்டு. இது உள்ளே வந்தோன்னே இந்த கார்டை நம்ம வாங்கணும்னா நம்ம டேப்லெட் மாதிரி ஒரு புக்கை போடணுன்ட்டு அப்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு புத்தகத்தை எங்களோட புத்தகத்தை அந்த பக்கம்லாம் மார்க்கெட் பண்ணுங்கன்னும் போது சரி எனக்கு ஒரு ஐடி கார்டு கொடுங்கன்னு அவர் வரார். அந்த பெருமாள் தான் காலப்போக்கில் தன்னோட சுயலாபத்துக்காக அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தையே அபகரிக்கிறார். இதுதான் ஏ அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இணைச் செயலாளராக தன்னை கூறிக்கொள்கிற பெருமாளுக்கு வந்து எல்லா பத்திரிகையாளரும் அன்பாக பத்திரிகை துறையில் ஒரு பேர் ஒன்று இருக்குது. பத்திரிகை துறையை வைத்து பத்திரிகை துறை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக பணம் சம்பாதிப்பவர்கள், சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்துபவர்களுக்கு பத்திரிகை துறையில் ஒரு பேர் இருக்குது, மிஸ்டர் 420 அப்படின்ட்டு. கௌரவமான 420 கௌரவமான 420 தான் பெருமாள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் எப்பயுமே ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால் இவருக்கு மேலே இருக்கவங்கள வளர விட மாட்டார். அவர் இன்ன வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து இங்கே இருந்த 10 பேருக்கு நடுவில், வயதானவர்களுக்கு நடுவில் புகைச்சலை ஏற்படுத்தி விட்டவனே பாதி பேர் காலமாயிடுறாங்க முதுமையின் காரணமாக, பாதி பேர் வெளியூர் போயிடுறாங்க, பாதி பேர் பத்திரிகை துறையை விட்டே போயிடுறாங்க, ஒரு சிலர் வந்து பத்திரிகை துறையை விட்டே போயிட்டு வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க, யாருமே இல்லை. அப்போது இவரை இங்கே கொண்டு வந்து விட்ட வந்து சிவகுமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே செயலாளர் போயிட்டார், நான் அதில் செயலாளராக வந்துடுறேன்ட்டு சென்னை பத்திரிகையாளர் மன்ற செயலாளராக அவர் வரார். செயலாளர் வந்த உடனே இவர் கை கொஞ்சம் ஓங்கிடுது. ஓங்கின உடனே என்ன ஆகிடுது, கட்டிடம் கட்டுறதற்காக 4 இடத்துல போய் பணம் கேட்குறாங்க. ஸ்பான்சர் கேட்கும்போது பல பேர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது திமுக அரசு அன்று கலைஞர் மூத்த பத்திரிகையாளர் கருணாநிதி அவர் வழங்கிய இடத்துல வந்து முஸ்லீம் மரம் அவங்க ஆட்சியில் கொடுக்கப்பட்டது தான். அந்த இடத்துல வந்து கட்டிடம் கட்டுறதுக்கு வந்து இவர் ஸ்பான்சர் எல்லா இடத்துலையும் கேட்கும்போது அப்போது அதிமுக அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது எஸ்ஆர்எம் கல்லூரியோட தாளாளர் அவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. அவர் வந்து எஸ்ஆர்எம் கட்டிடத்துலேருந்து வள்ளியம்மை அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சுருக்கார், அந்த வள்ளியம்மை அறக்கட்டளையின் சார்பாக வந்து அவங்க வந்து கட்டித்தரேன்றாங்க. அதுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸில் கேட்குறாங்க, பல நிறுவனங்கள் கேட்குறாங்க, கட்சி சார்ந்துக்கு அப்போல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா டாமினேஷன் வந்துடும், சன் டிவி கட்டிட்டாங்கன்னா மேலே சன் டிவின் பேர் போட்டுருவாங்க, அப்போ சன் டிவி வந்தால் நம்மளால் கையாடல் பண்ண முடியாதுன்றது தெளிவாக இருக்கார் பாரதி தமிழன், தெளிவாக இருக்கார் அது பெருமாள்ன்றவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு எஸ்ஆர்எம் வந்து வள்ளியம்மை அறக்கட்டளையில் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடத்தை 6500 சதுரடியில் உள்ள இடத்துல வந்து ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டித்தராங்க. அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய கேன்டீன், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஹால், மேலே வந்து ஒரு லைப்ரரி, அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஹால், இது எல்லாமே கட்டித்தராங்க. ரைட் சைடில் செட்டுள்ள ஆடுறதுக்கு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பத்திரிகையாளர் மன்றங்கள் இருக்குது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாதத்துக்கு 2.5 லட்சம் ரூபா அதில் வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பாருங்கள், அப்போ இப்போ இன்றைக்கி வருமானம் என்னென்னு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். இப்படியே என்னும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த 10 பேர் போனவுடனே இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக பின்புற வாசல் வழியாக வந்தாங்கள்ல ஒரு 10 பேர், அந்த 10 பேர் பேர் என்னென்னா கீதப்பிரியன் ஒருத்தர், அவரும் ஒரு பெரிய மோசடி நபர் தான் வச்சுங்க, அவர் அந்த ஒரு மோசடி நபரை நான் அப்புறம் சொல்கிறேன். அவர் பேர் வர்த்தமானன் பேர், அவர் வந்து தன்னுடைய பேரை கீதப்பிரியன் மாற்றிக்கிறார். அவர் வந்து தலைவராக ஃபார்ம் ஆகிறார், எலெக்ஷன் நடத்தலை, பொதுக்குழு வைக்கலை, செயற்குழு வைக்கலை, தீர்மானம் போடலை, மெம்பர் கையெழுத்து போடலை, எதையுமே பண்ணாமல் கீதப்பிரியன் தலைவர், செயலாளர் சிவகுமார், நல்லா கேட்டுங்க, செயலாளர் சிவகுமார். இந்த சிவகுமார் வந்து அப்போ வந்து ஒரு முன்னணி ஊடகத்தில்
பணிபுரிகிறார். முன்னணி நாளிதழ் பெரிய நிறுவனத்தில் பணிபுரிகிறார். மூணாவது இடத்துல இந்த பெருமாள் இருக்கார். நாலாவது இடத்துல மறைந்த மூத்த பத்திரிகையாளர் அன்பழகன் பொருளாளராக இருக்கார். இதற்கு கீழே இருக்கவங்க வந்து சுந்தர வடிவேல்னு, அவர் வந்து பெரிய நாளிதழில் வேலை பார்த்து காலமாயிட்டார். கோசல்ராம் அவர் காலமாயிட்டார், செயற்குழு உறுப்பினர். அதுக்கப்புறம் தாமஸ் அவர் 85 வயசு, அவர் மேலே அப்போவே 30 வழக்கு கேரளாவில் இருக்கார், இருக்கார் இப்போ இன்னும் இல்லை. அதுக்கப்புறம் குபேந்திரன் ஒருத்தர். அதுக்கப்புறம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தை எப்பயுமே சுற்றி சுற்றி வருவார் ரஜினிகாந்த்னு ஒருத்தர். அவருக்கு ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு 30 வரி கட்டுரை கூட எழுத தெரியாது. அவர் ஒரு செயற்குழு உறுப்பினர், கடைசியாக ஒரு செயற்குழு உறுப்பினர். அவர் பேர் தான் அசத்துல்லான்னு பேர். அதாவது பத்திரிகை துறையை பயன்படுத்தி எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியாது, செய்தி எடுக்க தெரியாது, எங்கேயும் பெருசாக பணிபுரிந்த அனுபவமும் அது கிடையாது. எதுவுமே இல்லாமல் பத்திரிகை துறையை வச்சு மோசடி செய்கிறதுல பிஹெச்டி வாங்கினவர் தான் அந்த அசத்துல்லா. இந்த 6 பேரும் செயற்குழு உறுப்பினராகவும், இந்த 4 பேர் தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர், இந்த 10 பேரும் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இந்த 10 பேர் கண்ட்ரோலில் எடுத்தோன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு முதலாளி இருக்கார். அவர் தான் யாருன்னு கேட்டால், சென்னை ப்ரெஸ் கிளப், சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு எந்த விதத்துலேயும் தொடர்பு இல்லாத கலிக்காவிளையில் இருக்க ஜாக்கப்னு ஒரு நபர். எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லாமல் மேலாளர்ன்ற பேரில் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் நடத்தலை, 22 வருஷமாக உறுப்பினர்கள் சேர்க்கலை. இவங்களே உள்ளே வராங்க. இப்போ நானே இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரேன், நான் தான் இங்கே கேமராமேன் அப்படின்னா என்ன இருக்கும்? நான் கொரியர் பாயாக வரேன், கொரியர் பாயாக வந்துட்டு நான் தான் இங்கே எடிட்டர்னால் எப்படி லாஜிக் இருக்கா? இந்த வேலையை தான் வந்து இந்த நிர்வாகிகள் வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்புக்குள்ளே ஊடுருவி உள்ளே வந்தாங்க. இவங்களோட ஊடுருவல் இப்போ தான் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் சென்னை ப்ரெஸ் கிளப் பேரை பயன்படுத்தி வெளியில் தெரியாமலும் பல இடங்களை தெரிஞ்சும் சர்ச்சையை ஏற்பட்டும் பல இடத்துல வந்து சிபாரிசை பயன்படுத்தி பல மோசடி வேலைகளை நிறையா பண்ணியிருக்காங்க. 22 ஆண்டுகளாக வரவு செலவு கணக்குகளை காட்டவில்லை, யார் கேட்டாலும் நீதிமன்ற வழக்குன்றது. அப்போது இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், யாருமே பத்திரிகையாளர் இல்லை. இவங்கக்கிட்ட மெம்பராக இருக்கவங்க யாருமே பத்திரிகையாளர் இல்லை. சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து எவ்வளோ நாட்களாக உறுப்பினர்கள் சேர்க்கலை, அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் அப்படிங்கிற பேரே வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மைதான், சென்னை ப்ரெஸ் கிளப், சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து பேர் வந்து பதிவுத்துறையால் கலைக்கப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது அரசால். இது எதனால் அப்படின்னா, தொடர்ந்து இவங்க வந்து 97 பதிவு செய்தப்பட்டு 99 கடைசியாக எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் நின்ன ஒரு நபர்கள் கூட தற்போது இல்லாதவர்கள். தற்போது அதை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்குள்ள ஒரு நபர்கள் கூட 99 தேர்தல் இல்லாதவர், அந்த கீத பிரியன் ஒருத்தரை தவிர. அப்பையும் நியாயமாக தேர்தல் நடந்ததா வரலாறு இல்லை. இவங்க 2002 இவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை வந்து இவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு அந்த எஸ்ஆர்எம் கட்டிடம் வந்து இலவசமாக கட்டித்தந்த அந்த கட்டிடத்தை அவங்க வந்து பத்திரிகையாளர் நலன் கருதி சென்னை ப்ரெஸ் கிளப்புக்காக தான் கட்டி கொடுத்துருக்கார் கட்டிடத்தை. இந்த தனிநபர் யாருக்காகவும் கட்டி கொடுக்கல, சென்னை ப்ரெஸ் கிளப்புக்காக மத்திய அமைச்சர் முரசொலி மாறனால் வழங்கப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில், அரசு ஓமந்துரார் தோட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சென்னை ப்ரெஸ் கிளப் கட்டிடத்தை கட்டி கொடுத்துட்டு அது மேலே எஸ்ஆர்எம்னு தன்னோட பேரை பதிவு பண்ணி அது மூலிமா அவங்க சுய விளம்பரம் தேடிக்கொண்டாங்க. ஆனால் அவங்க ஸ்பான்சர் பண்ணி கட்டி கொடுத்தாலும் இது பத்திரிகையாளர் நலனுக்காக கட்டி கொடுத்தது தான். அதுலேருந்து வர பண பொருளாதாரமோ அதுலேருந்து வர வருமானங்களோ பத்திரிகையாளர் நலன்களுக்காகவோ பத்திரிகையாளர் குடும்ப நலன்களுக்காகவோ கிடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அவங்க நல்ல எண்ணத்தில் கட்டி கொடுத்தது ஒருத்தர் கூட நியாயமாக போய் சென்று சேரலை. இந்த 11 பேரும் என்ன பண்ணுறாங்க, 2002 அவங்க கட்டுப்பாடில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது தேர்தல் நடக்கலை. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, தேர்தல் நாங்கள் நடத்துகிறோம்னு இதே சொல்லும்போது நீங்கள் தேர்தல் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஒரு கேஸ் போடுறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உடனே தேர்தல் நடத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டு திருப்பி கொஞ்ச நாள் தேர்தல் நடத்த மாட்டாங்க. இப்படியே சொல்லி இவங்களை யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும்
இப்போது நீங்கள் ஒரு ஒரு காட்சி ஊடகத்தில் பணிபுரியுறீங்க, நீங்கள் போயிட்டு ஏன் சார் என்ன மெம்பர் ஆகுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, தம்பி கேஸில் இருக்குது தம்பி அப்படின்வாங்க. இல்லை சார் நாங்கள் என்ன சார் நீங்கள் நீங்கள் அட்லீஸ்ட் மெம்பராக இருந்து சார் என்ன சார் எலெக்ஷன் நடத்த மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த செகண்டு நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது உங்கள் வேலை இருக்காது. அதையும் மீறி நீங்கள் வேலையும் நீங்கள் தாக்க வச்சு கேட்டிங்கன்னா உங்களை பற்றி தவறான விமர்சனங்களை பதிவு செய்து உங்களை பற்றி தவறான அவதூறுகளை பரப்புவாங்க. இதற்கு பயந்துக்கிட்ட 20 ஆண்டுகளாக யாரும் உங்களை கேட்கவே இல்லை, கேள்வி ஒருத்தரை கூட கேள்வி கேட்கல. உதாரணத்துக்கு கடந்த சில நாட்கள் முன்னாடி நான் ஒரு இந்த உண்மையை வந்து ஒரு காட்சி ஊடகத்தில் உட்காந்து ஒரு ஊடகத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணி இந்த விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி தடுக்கிறாங்க. அவரை வந்து நீங்கள் எடுக்காதீங்க, ஏன்டா உண்மையை தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை மறைக்க முடியல, இது வெடிச்சிருச்சு. என்ன ஆகிடுது, 2010 எலெக்ஷன், 2007-2010 இந்த எலெக்ஷன் நடக்கும்னு பார்க்குறாங்க, நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஒரு போராளின்னு சொல்லலாம், அவர் இறந்துட்டார். மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், அதான் நீங்கள் பத்திரிக்கையாளர்னால் வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. சென்னை யூனியன் ஆஃப், அதாவது சென்னைக்குள்ளே யூனியன் எப்படி வந்துச்சு அப்படின்னா முதல் துவங்கப்பட்டது மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட். அதில் அப்போது தலைவராக இருந்த மோகன் வந்து தன்னோட வழக்கு போடுறார், நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார். 2015 என்ன வழக்கு போடுறாருன்னா, என்னை தேர்தலில் வந்து தேர்தல் வைக்க மாட்டேன்றாங்க, தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 திரு மோகன் அவர்கள் வந்து வழக்கு போடுறாரு. அவர் வழக்கு போட்டவுடனே இப்போது சென்னை ப்ரெஸ் கிளப் அதிகாரப்பூர்வ தலைவராக இருக்க திரு செல்வராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த வழக்கிலேயே ஒரு இம்ப்ளீட் போகிறாரு. 2015 நல்லா காமெடியாக இருக்கும் அது. 2015 இம்ப்ளீட் போகிறாரு. அந்த வழக்கிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பத்திரிக்கையாளர்கள்லேயே மூத்த பத்திரிக்கையாளர் இருக்க திரு சுப்பையா என்பவரும் வந்து அவரும் ஒரு வழக்கு போடுறார், தேர்தல் நடக்கணும். ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் தேர்தல் நடக்கலைங்க, சீக்கிரம் தேர்தல் நடக்கும். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, இங்கே போலி உறுப்பினர் இருக்காங்க, அதை களையெடுக்கணும். மூணாவது ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, சார் தேர்தல் உடனடியாக நடக்கணும், இவங்க வெளியே போயிடணும் அப்படின்னு நடக்கிறாங்க. இந்த மூணு பேருமே வழக்கு போட்டவுடனே 2015 போட்டவுடனே 9 2016 வந்து மாண்புமிகு நீதியரசர், தற்போது உச்சநீதிமன்ற நீதியரசராக இருக்க திரு எம் சுந்தரேஷ் அவர்கள் 2016 8/29 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் மாண்புமிகு நீதியரசர். சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்திற்கு 3 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இதில் மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளபடி பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பத்திரிக்கையாளர் அல்லாதவர்கள் இதில் உறுப்பினராக உள்ளார்கள். தீர ஆராய்ந்து புதிய இன்றைய தேதி வரை விண்ணப்பித்துள்ள புதிய நபர்களை உறுப்பினர்களாக கொண்டு தேர்தலை நடத்த வேண்டும். இந்த தேர்தல் நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்களை நியமிக்கிறார். நியமித்து என்ன சொல்கிறாங்க, திரு சந்துரு அவர்கள் முறையாக வந்து இந்த தேர்தலை நடத்துவார். மாண்புமிகு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் தேர்தல் நடத்துவார். அவருக்கு உண்டான தொகை வந்து 1,00,000 ரூபாய் பணமும் அவருடைய உதவியாளர்களுக்கு 50,000 ரூபாய் தொகையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் கிளப்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆர்டர் போடுறாரு. அது ஒரு தனி அந்த ஆர்டர்லேயே ஒரு தனியாக ஒரு ஆர்டர் வருது. இந்த ஆர்டரை வாங்கினோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. எப்போ ஜட்ஜ்மெண்ட் வருது, 29/8/2016. நல்லா கேட்டுங்க, இவங்க எவ்வளோ பெரிய மிஸ்டர் 420 சொன்னல, அது எதுக்கு மிஸ்டர் 420 உங்களுக்கு பேர் வந்துச்சுன்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்தது 29/8/2016. சென்னை ப்ரெஸ் கிளப் கலைக்கப்பட்டது 23/4/2014 கலைச்சிருச்சு. அப்போது ஹைகோர்ட் ஜட்ஜே ஏமாத்திருக்காங்க. எப்படி சார் பதிவுத்துறை வந்து கலை, பதிவுத்துறை வந்து 2002 பிறகு ஆண்டறிக்கை தணிக்கை செய்து தாக்கல் செய்யப்படாத நிலையில் கடைசியாக இவங்க வந்து 2002, அதுவும் அவங்க பழைய ஆளுங்க இருந்திருக்காங்களா, அவங்க இருக்கிற வரைக்கும் 2002 இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் 2003 அப்புறம் இவங்க பண்ணவே இல்லை. அப்போ 2002-2003 பிறகு ஆண்டறிக்கை தணிக்கை செய்து தாக்கல் செய்யப்படாத நிலையில் செயல்படாத சங்கமாக கருதி 12 ஆண்டுகள் கிடப்பில் வைக்கப்பட்டிருக்கு இந்த சங்கம். 2002 தணிக்கை ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணலை. 2014 April 23 வரைக்கும் 12 வெயிட் பண்ணுறாங்க. 2014 4/23 அன்னைக்கு பதிவுத்துறை சட்டம் முறைப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கெசட் அரசிதழ், தமிழ்நாடு அரசிதழில் வந்து 23 தமிழ்நாடு அரசிதழ் 403/1997
சென்னை பத்திரிகையாளர் மன்றம் செயல்படாத சங்கமாக கருதி கலைக்கப்படுகிறது என்ற 44 கீழ் உத்தரவு போட்டுறாங்க. சரி சார், இப்போது அதில் ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா, இப்படி கலைக்கப்பட்ட ஒரு சங்கத்துக்கு அதுக்கப்புறமா எப்படி வந்து நீதிமன்றம் வந்து 2016 தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி? அதான் அடுத்து சொல்ல வரேன். 2014 கலைக்கப்பட்ட விஷயம் இந்த மிஸ்டர் 420 & கோக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே வரலையா சார்? வெளியே வரல. ஏன்னு கேட்டால் பதிவுத்துறை மூலம் வந்து இவங்களுக்கு கலைக்கப்பட்டதுக்கு உண்டான, இப்போ வந்து 2014 தான் எல்லாருக்கிலையும் வாட்ஸ்அப் வரலை, 2011 அப்புறம் தான் வாட்ஸ்அப் வந்தால் கூட 14 எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் PDF அனுப்புகிற அளவுக்குலாம் கிடையாது. தபாலில் தான், இன்றைக்கும் தபாலில் தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க பதிவுத்துறை மூலம். அப்போது இவங்க எப்படி ஒரு மோசடி பண்ணுறாங்க? அப்போ வந்து அந்த 2014 கலைக்கப்பட்டது சங்கம் கலைக்கப்பட்டதை மறைச்சிருக்காங்க. ஆனால் அதில் தேர்தல் நடக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் மறைந்த மூத்த பத்திரிகையாளர் திரு MUJ மோகன் அவர்களும், தற்போது தலைவராக உள்ள செல்வராஜ் அவர்களும், தற்போது மூத்த பத்திரிகையாளர் உள்ள திரு சுப்பையா அவர்களும் நலன் பொதுநலத்துடன் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. பொதுநலத்தோடு வளர்ந்தோடனே இவங்களுக்கு வந்து அந்த சங்கம் கலைக்கப்பட்டுருச்சா கலைக்கப்படலையான்றது இவங்களுக்கு தெரியணுன்ற அவசியமும் இல்லை, அவங்களோட அறியாமையை கூட இருந்திருக்கு, அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சங்கம் நடத்துகிறவங்களுக்கு தெரியணும்ல. நீங்கள் ஒரு பைக்கை ஓட்டிட்டு வரீங்க, இந்த பைக்கு செப்டம்பர் 14 இன்சூரன்ஸ் காலி ஆகிடுதுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ரினியூல் பண்ணணும். பின்னாடி உட்காந்துருக்க வரவனுக்கு இன்சூரன்ஸ் ரினியூல் பண்ணி எனக்கு கேட்டுட்டா வண்டியில் ஏறுவான். இல்லை, அதை கோர்ட்டுமே செக் பண்ண முடிச்சு. நான் 2016 தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த செக்டரை இவங்க சொல்லலை, வாதத்திலே வரலன்னு சொல்லுவாங்க. வாதத்துக்கே வரல, ஆவணங்களை சரி பண்ணும்போது இவங்க வந்து இவங்க எப்பயுமே எப்படின்னு கேட்டாக்க, ஒன்று செல்வாக்கு, இன்னொன்று பணபலம். அந்த பணபலத்தை விட்டு கொடுக்க, அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக யார் வந்து கேட்டாலும் வழக்கு வழக்கு வழக்குன்னு சொல்லி 2016 தீர்ப்பு வந்துருச்சுல. 2016 தீர்ப்பு வரும்போது ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, 17 ஆண்டுகளாக தேர்தல் நடைபெறவில்லை, 17 ஆண்டுகளாக தேர்தல் நடைபெறவில்லை, தற்போது ஒரு உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் போலியான பத்திரிகையாளராக இருக்காங்க, அதை கண்டாராய்ந்து முறையான பத்திரிகையாளர்கள் இன்று வரை விண்ணப்பித்துள்ள முறையான பத்திரிகையாளர்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும். அதாவது யங்ஸ்டரு நியூ மெம்பர்ஸு எல்லாரையுமே மெம்பர் ஆக்கினதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்துறதுக்காக தான் மாண்புமிகு நீதியரசர் MM சுந்தரேஷ் போட்ட உத்தரவில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள் இன்றைக்கி வந்து நேற்று வந்து கூட அரசு வந்து முதல்வருக்கு ரொம்ப புகழாரம் சூட்டியிருக்க ஒரு நீதிபதி, தெரியும் நினைக்கிறேன் உங்களை பற்றி, அவரை பற்றி இப்போ ஜெய் பீம்னு படம் வந்துச்சு, இப்போ கூட நம்ம அந்த ரம்மி கேமுக்கு அவரோட 30 நாளுக்குள்ளே தீர்ப்பு இது பண்ணணும் ஆய்வு செய்யணும்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை இவங்க வழக்கறிஞர்கள் சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் தேர்தல் நடத்திடுறோம், நாங்கள் காசு கொடுத்து தேர்தல் நடத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வேணுங்கிற உதவியெலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த உடனே 1680 உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் விண்ணப்பிக்கிறாங்க. புது உறுப்பினராக புது உறுப்பினர்கள் விண்ணப்பிக்கிறாங்க. எதுக்கு சார், எதுக்காக விண்ணப்பி? புதுசாக மெம்பர் ஆகிறதுக்கு. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, 2300 பேர் அந்த பழைய உறுப்பினர் ரினிவல் கினிவல் அந்த இதுன்னு பார்த்த உடனே, அப்போ வந்து 2014 சன் நிறுவனத்துடைய வளர்ச்சியும் சன் நிறுவனத்தோட அவர்களோட ஊழியர்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருந்த உடனே அவங்களோட விண்ணப்பங்களே 45% மேலே இருக்குது புது உறுப்பினர்கள். இல்லை, ஆமாம், புது உறுப்பினர்கள் இவங்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க நம்மளாம் தோற்றுருவோமேன்னு சொல்லிட்டு 1600 பேரையும் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. புது மெம்பராக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணது யார் சார்? அதாவது இந்த இருக்க மிஸ்டர் 420 & கோ தான். ஓ, அவங்க ரிஜெக்ட் பண்ண, இவங்க தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. இவங்க பரிந்துரை பண்ணால் தானே அவர் வந்து அக்செப்ட் பண்ணணும். அவர் ஜேர்னலிஸ்ட் இல்லைல்ல, அவர் வந்து முறையாக இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதில் ஒரு 300 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 300 பேரும் எழுத படிக்காமல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு எப்படி மிஸ்டர் 420 பெருமாள் வந்து அடையாள அட்டை வடிவமைக்க வந்து இணைச் செயலராக மாறினாரோ அதே மாதிரி 2002 வரை அடையாள அட்டையை வடிவமைத்து கொண்டிருக்க ஒரு நபர் ரஞ்சித் என்ற பேர் உள்ளவர், அவருக்கு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்னு போட்டு அவருக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. இவங்க வெளியூர்லாம் போனால் கார் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. இன்னொரு நபர் அங்கே தோட்ட வேலை வந்து அந்த ப்ரெஸ் கிளப் வந்து கட்டி முடித்த உடனே அங்கே குரோட்டன்ஸ்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றார், அவர் இப்போ பத்திரிகையாளராக மாற்றிட்டாங்க. இவங்க வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் அடையாள அட்டையை கொடுத்து அவங்கெல்லாம் பத்திரிகையாளராக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி 300 பேரை வச்சுக்கிட்டு
1680 பேரை நல்ல பத்திரிக்கையாளர், இளம் பத்திரிக்கையாளர், வளரும் தலைமுறை பத்திரிக்கையாளர், செய்தி காட்சி ஊடகத்தில் இருக்கவங்க, அச்சு ஊடகத்தில் இருக்கவங்க, கேமராமேன், இவங்க எல்லாரையுமே புறந்தள்ளியும் வெளியே தள்ளிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீதிபதி சந்திரவுக்கு அவருக்கு அவருக்கு தேவையான உபகரணங்களை அவங்களுக்கு வழங்கலை. இப்போது ஒரு நீதிபதினா இந்த ரூம்னா அவருக்கு ஒரு ரூமு, அவரோட உதவியாளருக்கு ஒரு ரூம் கொடுக்கணும், இதுதானே நீதி, இதுதான் இதில் அவர் தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்திட்டாங்க. இப்போ நீதிபதியாக அவர் வந்த உடனே நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு நல்லது நடக்குது உங்களுக்குனா உங்கள் ப்ரொஃபஸர் வந்தாலும் எல்லோரும் போய் ஒரு பொக்கே கொடுப்பீங்க, இதில் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்த வந்திருக்காருனோடனே எல்லா பத்திரிக்கையாளர் வந்து அவருக்கு சால்வை போட்டு ஒரு மரியாதை செய்கிறாங்க. இதெல்லாம் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அவன் வந்து இந்த வழக்கில் இருக்கான், இவன் இந்த வழக்கில் இருக்கான், இவர் நியாயமாக தேர்தல் நடத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதியரசர் வழங்கிய உத்தரவில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அரசர் வந்து தேர்தல் நடத்த வந்தார், அவரையே மன உளைச்சல் ஏற்படுத்தி இந்த பொறுப்பிலிருந்து நான் விலகி கொள்கிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். எழுதி வச்சுட்டு போட்டவுடனே இந்த டாக்குமெண்ட்லாம் அவர் தூக்கிட்டு போயிட்டாரு, திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை ஒரு கிளப்பி விட்டுட்டு இந்த பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், நீதிபதி நீதிமன்றம் என்ன 1.5 லட்சம் ரூபா அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச காசை எதுக்கு நாங்கள் அவருக்கு கொடுக்கணும், ஏன்னா ஏன் சரியாக ஆடலை அப்படின்னா ரோடு கோணல்ன்ற மாதிரி எலெக்ஷன் நடத்தாததுக்கு நாங்கள் எதுக்கு சந்திரவுக்கு காசு கொடுக்கணும், நீதிபதிக்கு நாங்களே நடத்திக்கிறோம், நீங்கள் நடத்துனீங்கன்னா எப்படி நடத்துவீங்க, பத்திரிக்கையாளர் இல்லாதவங்க தான் நடத்துவீங்க. இது 2016 பிரேக் ஆனது, சங்கம் கலைக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்கும் இவங்க வந்து இன்றைய தினம் வரைக்கும் அவங்க வந்து ஏமாத்துறது வந்து 40% வெளியே தெரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும், இன்னும் 60% தெரிஞ்சாலும் இன்னும் வெளியே முதல்வரோட பார்வைக்கோ கவனத்துக்கு இன்னும் போகலைன்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட அவரோட கவனத்துக்கு போயிருந்தால் உடனடியாக என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்டா இவங்க வந்து பேரிகார்டு கட்டுறாங்க, பேரிகார்டுனா தெரியல பாதுகாப்புக்கு, அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இவங்களோட ஆஃபீஸை ஒரு ஆள், யாராவது கேள்வி கேட்டாங்களா அவங்க மேலே ஒரு பொய் வழக்கு, ஒரு காவல்துறையில் ஒரு ஆளை பிடிச்சிக்கிறாங்க, காவல்துறையில் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர்றது, சிபாரிசு செய்யறது, ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டுறது, இது போன்ற வேலைகளை பண்ணுறதுக்காக பத்திரிக்கையாளர்கள் அல்லாதவர்கள் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இளம் பத்திரிக்கையாளர்களோட மேம்பாடு பயிற்சி அளிக்கிறதில்ல, அவங்களோட குடும்ப நிகழ்ச்சிக்கு அந்த பத்திரிக்கையாளர் மன்றத்தை கொடுக்கறதில்ல, அந்த சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு உண்டான வங்கி கணக்கில் எத்தனை கோடி வந்துச்சு, எத்தனை கோடி சாப்பிட்டாங்க, எத்தனை கோடிக்கு கணக்கு வச்சுருக்காங்க, இது வரைக்கும் அவங்க பொதுக்குழு செயற்குழு எதையுமே கூட்டாமல் ஒரு காமெடி சொல்கிறேன் கேட்டுங்க, 2022 டாப் 10 காமெடி, தலைவர் 67 அவருக்கு பத்திரிகை துறைக்கு இது வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்து கூட கலந்துக்கிட்டே இல்லை, அவர் பொறுப்பு தலைவரான், இந்த செயலாளர் இருக்கார்ல 22 ஆஸ்திரேலியாவில் இருக்கார், இந்தியாவுக்கே வரல, அவர் செயலாளர், இணை செயலாளர், அவர் இடத்துக்கு இவரே வந்து இணை செயலாளர் போட்டு ஆத்தரைஸ்ட் ஆஃப் சிக்னேச்சரி அப்படின்னு போட்டு இணை செயலாளர், பொருளாளர் இறந்துட்டார், இறந்து போய் 7 ஆயிடுச்சு, மீதி இருக்க செயற்குழு உறுப்பினரில் பாதி பேர் செத்துட்டாங்க, 2 தான் இருக்காங்க, 3 இருக்காங்க, முதல்வர் வந்து இன்னமும் அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க, முதல்வர் சொன்னார்னு முதல்வர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படின்னா சங்கம் கலைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சங்கத்துக்கு பதிவன் இல்லைனாலும் பரவாயில்ல, எலெக்ஷன் 22 நடக்கலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஆண்டறிக்கை 22 கணக்கு காட்டலைனாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி ரூபா கொள்ள அடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதா காவல்துறையும் அரசு உயரதிகாரிகளையும் பத்திரிக்கையாளர்களையும் இன்னும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறவங்க தான் இந்த மிஸ்டர் 420 அண்ட் கோ குரூப். இதற்கு தலைவர் தான் அந்த பெருமாள் சொன்னல, அவர் எப்படி இந்த தலைவர் வந்து பொறுப்பு தலைவர் கீதப்பிரியன் தன்னை வர்த்தமானன்ற பேரை தன்னோட கீதப்பிரியன் மாற்றிக்கிட்டாரோ, இவர் பேர் பெருமாள், இவர் பேர் பெருமாள் இவர் வந்து பாரதி தமிழன் மாற்றிக்கிட்டார். சரி சார், அதாவது இவ்வளவு நீங்கள் சொல்கிற அந்த திருட்டுத்தனங்கள்லாம் பண்ணி, அதாவது குரோட்டன் செடியை பராமரிக்கிற ஒருத்தருக்கு பத்திரிக்கையாளர்ன்ற ஐடி கொடுக்கறது, டிரைவர் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு பத்திரிக்கையாளர்ன்ற ஐடி கொடுக்குறது, இந்த மாதிரி லேஅவுட் டிசைனருக்கு, அப்புறம் கேள்வி கேட்குறவங்களுடைய பதவியை வந்து வேலையை வந்து பிடுங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி ஏன் அவங்க வந்து பத்திரிக்கையாளர் மன்றத்தை தங்களுடைய கை கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும், அதில் அவங்களுக்கு என்ன லாபம்? சரியான கேள்வி. நீங்கள் எதுக்கு பத்திரிக்கைத்துறைக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஆம்பிஷன் இருக்கும், இந்த கார்டை எதுக்கு போட்டிருக்கீங்க, இந்த கார்டு எதுக்கு கழுத்தில் போட்டிருக்கீங்க, ஒரு அடையாளம் ப்ரெஸ்ன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான்,
அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது பயன்படுது. கண்டிப்பாக இப்போ உங்கள் கரெக்டான உங்களுக்கு பயன்பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ்ன்னு தன்னை அடையாளப்படுத்திக்குது. அந்த மாதிரி 22 ஆண்டுகளாக சமூக ஊடகங்கள் வளர்ச்சிக்கு முன்பு இவர்கள் சென்னையில் இருக்க எல்லா இடத்துலையும் பெரிய லெவலில் கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணவங்க தான் இவங்க. எதை சொல்லி சார்? ப்ரெஸ் கிளப்ன்ற பேரை வச்சுக்கிட்டு, ப்ரெஸ் கிளப் நிர்வாகின்ற பேரை வச்சுக்கிட்டு உங்கள் பேரில் தப்பான செய்திகளை வெளியிடுவோம் உங்களை, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதையும் நடந்திருக்கு. அதையும் பண்ணிட்டு சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஒரு அந்த கட்டிடத்தில் வந்து வருமானங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ தினமும் பத்திரிக்கை, நீங்கள் தினமும் டிவி பார்ப்பீங்க, தினமும் பத்திரிக்கையில் சந்திப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையாக ஒரு ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரி ஊழல் பண்ணியிருப்பார். அந்த ஊழல் பண்ண அதிகாரியால் ஒருத்தங்க பாதிச்சிருப்பாங்க. அந்த பாதித்தவங்க வந்து பத்திரிக்கையில் சந்திப்புக்கு நடத்த வராங்க. உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க, அந்த பத்திரிக்கையில் சந்திப்பை நடத்த விடாமல் பண்ணிவிட்டு அந்த அதிகாரிக்கிட்ட பேசி தன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்னொரு வகையில், ஆமாம் இன்னொரு வகையில் பத்திரிக்கையில் சந்திப்பு நடத்தணும்னா அதையும் மீறி கம்பல் பண்ணி நடத்தும்போது நீங்கள் அவங்களுக்கு பணம் தருவீங்க தான், கொடுக்க தான் போகிறீங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு உண்டான வாடகை கட்ட போகிறீங்க. அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். ப்ரெஸ் மீட்டுக்கு உண்டான வாடகை கொடுக்க போகிறீங்க, வாடகையை கொடுத்து வாடகையும் வாங்கிட்டு அந்த நியூஸை இருட்டடிப்பு செய்யணும்னா உங்கள் அலுவலகத்தில் ஃபேக்ஸ் இருக்கா? மோஸ்ட்லி ஃபேக்ஸ் இருக்காது. ஃபேக்ஸுன்றது இல்லை. ஏன்னு கேட்டால் பேஜர் செல்ஃபோன் வந்ததுன்னா பேஜர் எப்படி போச்சோ, வாட்ஸ்அப்பு வந்ததுக்கப்புறம் ஃபேக்ஸ்லாம் போயிடுச்சு. நேற்றைய தினம் வரைக்கும் அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கும் ஃபேக்ஸ் சார்ஜுங்கன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் தனியாக வாங்குவாங்க. இந்த ஃபேக்ஸ்னா எப்படின்னாட்டா, ஒவ்வொரு காட்சி ஊடகங்களுக்கும் அச்சு ஊடகங்களுக்கும் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கான அழைப்புதில் டெஸ்க்குக்கு அனுப்புறது தான். ஒவ்வொரு பெரிய ஊடகங்களுக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க யூனிட்டை வந்து அனுப்புவாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த செய்தி இருட்டடிப்பு செய்யணும்னா யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க, ஆனால் வாங்கி வச்சுட்டு அங்கேயே ஒரு 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேர் வந்து செய்தியே வராது. எல்லா பேரும் வாய்க்கு வந்த பேர்லாம் இருக்கும், இந்த வாட்ச் பேர் இருக்கும், இந்த சட்டை பேர் இருக்கும், இந்த ஃபோன் பேர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை பேர்லாம் அங்கே வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு இருட்டடிப்பு செய்கிறது தான் அவங்களோட வேலை. இந்த பத்திரிக்கையாளர் மன்றத்தில் குறைந்தது அப்போவே நிறையா மூத்த பத்திரிக்கையாளர்கள்லாம் கணக்கு போட்டது பார்த்திங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாதம் 2.5-3 லட்சம் ரூபாலாம் வருமானம் வந்திருக்கு. இது டொனேஷன் இல்லாமல் நான் சொல்கிறது, வருமானம் மட்டும் ப்ரெஸ் கிளப்புக்கா சார்? ஆமாம். ஆனால் அதோட தர வாடகைன்னு பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபா 250 ரூபா தான் அரசு நிர்ணயம் பண்ணியிருக்குது. ஒரு மாதத்துக்கு 200 ரூபா, வருஷத்துக்குன்னா 2800 ரூபா கட்ட போகிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கே ஒரே சில நாளில் 3 ப்ரெஸ் மீட்லாம் நடந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு 5000 ரூபா வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவித்த தேதி வந்து எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணதுக்கும் அந்த தேதிக்கும் வெறும் 50 டேஸ் தான், 49 டேஸ் தான் இருந்துச்சு. ஷார்ட் பீரியடில் தான் எலெக்ஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த 50 நாட்களுக்குள்ளே பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்தது மட்டும் 105 பத்திரிக்கையாளர் சந்திப்பு. ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு 5000 ரூபா கணக்கு வச்சுங்க, அந்த 105 பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு 1000 ரூபா. அது இல்லாமல் தனியாக ஃபேக்ஸ் சார்ஜு, கிளீனிங் சார்ஜு அதுன்னு வாங்கி அந்த பத்திரிக்கையாளர் மன்றத்தில் மேலாளர்னு அங்கீகரிக்கப்படாத பத்திரிக்கையாளர் மன்றத்தில் மேலாளர்னு உட்காந்துருக்கு அந்த ஜேக்கப்ன்றவருக்கு இந்த பகுதியிலே ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. அப்போ இங்கே 2-3 கோடி ரூபா சொத்துனா ஊரில் எவ்வளோ இருக்கும்? அவர் அதை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பத்திரிக்கையாளர், ஒரு குடும்பத்தை இழந்த ஒரு பத்திரிக்கையாளர் குடும்பத்துக்கு, ஒரு மூத்த பத்திரிக்கையாளருக்கு, ஒரு முதுமையின் காரணமாக இருக்க பத்திரிக்கையாளருக்கு அந்த பணியை கொடுத்துருந்தா அவங்க குடும்பம் இருக்குள்ள. பத்திரிக்கை துறைக்கு எவ்விதத்திலையும் தொடர்பு இல்லாத ஜாக்கப்னு ஒரு நபரை கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த பத்திரிக்கையாளர் மன்றத்தோட வருமானத்தை அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். கவர்மெண்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் இருக்குல்ல, அப்போ சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடத்துனது தானே விதி. 22 வருஷமாக எலெக்ஷன் நடக்கலை. சரி சார், இந்த மாதிரி நடத்தாமல் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 வருடங்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 20 வருடங்களாக 22 வருஷம், ஆமாம் 20 வருடங்களுக்கு மேலே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாத்தையும் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பவர் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு வேணும், பின்னாடி யாரோ இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. மறைந்த பொருளாளர்ன்ற பேரில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அன்பழகன் அப்படின்னு இருந்தார். அவர் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு பத்திரிக்கையாளர். அவருடைய வரலாற்றில் வந்து நீங்கள் புரட்டி பார்க்கும்போது ஊழலுக்கு எதிரான ஒரு மூத்த பத்திரிகையாளர் அன்பழகன் மறைந்த 16 அக்டோபர் மறைந்தவர். அவர் வந்து ஊழலுக்கு எதிரான செய்திகள் மட்டுமே தன் வாழ்நாளில் ஒரு 25 ஆண்டுகளாக வெளியிட்டவர். அவர் 61 வயதில் அவர் இறந்தார். அவரை மாதிரி ஒரு பிம்பத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்க யாரெல்லாம் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களோ அவர் பக்கம் அவர் அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் ஒரு ஐஏஎஸ் கேஎஸ் இவங்களுக்கு யாராவது இது பண்ணணும்,
அவரை வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி சென்னை மாநகர காவல் ஆணையராக யார் வந்தாங்கனாலும் முதல்ல போய் அவங்களுக்கு விஷ் பண்ணி தன்னை வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறது இந்த 420 குரூப் மட்டும்தான். சென்னைக்கு தமிழக காவல்துறை தலைவராக யார் வந்தாலும் முதல்ல போய் விஷ் பண்ணுறது இந்த குரூப்பு தான். ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு இந்த சென்னை காவல்துறையையும் டிஜிபியையும் வச்சுக்கிட்டா இதை வச்சுக்கிட்டு தான் இந்த இத்தனை 22 ஆண்டுகளாக ப்ரெஸ் கிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 13 பேர் யாராருன்றதை நீங்கள் இறுதியாக என்கிட்ட கேளுங்க. இந்த 13 பேர் யார், அவங்க பேர் என்ன, அவங்க என்ன பத்திரிக்கையில் இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்க, அவங்களோட பொருளாதார நிலை என்ன, அவங்க யாராருன்றதை நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். 11 பேர் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க. அதாவது இப்போ நீங்களும் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் தான் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுவும் சென்னை ப்ரெஸ் கிளப்னு சொல்கிறீங்க, இது எப்படி பிரிஞ்சுது, என்னவாச்சு, அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதாவது சரவணன், நாங்கள் வந்து நான் வந்து ஒரு மூணாவது தலைமுறை பத்திரிக்கையாளர் எனது குடும்பத்தில். எனது தாத்தா, எனது அப்பா, அவர் வழியில் நான், என் தந்தையின் தந்தையும் பத்திரிக்கையாளர், தாயின் தந்தையும் பத்திரிக்கை, இது போன்ற என் தாய் மாமன்கள் எல்லாருமே பத்திரிகை துறையிலேருந்து வந்தனால நான் வந்து விருப்பப்படாமல் இந்த துறைக்குள்ளே வந்துட்டேன். இது அப்புறம் விருப்பப்பட்டாமல் நான் வந்து இதை எனக்கு மாற்றிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ஆன்மீக பத்திரிகை தான் ஆரம்பித்தேன். அது ஆன்மீக சங்கமம்ன்ற ஒரு பத்திரிகை தான் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி ஊடகத்தில் ஒரு எடிட்டர்கிட்ட உதவியாளராக இருந்திருக்கேன், அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன், ஆஃபீஸ் பாயாக இருந்திருக்கேன், எடிட்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன், ஒரு பெரிய காட்சி ஊடகத்தில் இப்போ ஒரு பெரிய மூத்த பத்திரிக்கையாளர் அவர்கிட்ட உதவியாளராக இருந்தேன். அப்படியே வந்து ஆன்மீக சங்கம்னு ஒரு பத்திரிக்கை பிரிண்டிங்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு, சரி நம்ம வந்து ஆன்மீகம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்றத்தில் போகணுன்னும்போது இந்த மூத்த பத்திரிக்கையாளர் மறைந்த அன்பழகன் அவர்கிட்ட வந்து நான் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு உதவியாளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்கும்போது, அவர்கிட்ட ஒரு 10 வருஷமாக ரொம்ப இந்த ஆர்டிஐ தகவலை பற்றியும், அவர் ஒரு பக்கம் கரப்ஷன் போவார், எனக்கு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் க்ரைமில் இன்ட்ரெஸ்ட்டு, கரப்ஷனோடு எனக்கு அவர் கரப்ஷன் போடுறாரு, நம்ம க்ரைமில் இந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு என்னுடைய செய்தி ஒரு விதமாக அவர்கிட்ட அவரோட ஆலோசனைப்படி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவர் செய்தி வெளியிடுவார். இப்படி இருக்கும்போது தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் இந்த ப்ரெஸ் கிளப்புக்கு என்ன தான் சொல்லிட்டு நம்ம போடலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே 2018லலாம் எங்கள் ஆசானம் விட்டு தனியாக வந்து ஒரு செய்தி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பேராண்மை அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருந்தேன். அது மேலே என் மேலே வழக்குகள் பதிவு பண்ணாங்க. அந்த குற்ற பின்னணி உண்டான காவல்துறை அதிகாரிகளை ஒரு சிலரை பற்றி செய்தி போட்டேன். காவல்துறைக்கு எதிரான செய்தி கிடையாது, காவல்துறையில் ஊழலுக்கு எதிரான அதிகாரிகளை பற்றி ரெண்டு செய்தி போட்டோன்னே என்னை வந்து ரெண்டு குற்ற வழக்கில் நுங்கமாக காவல் நிலையத்தில் கைதி பண்ணுறாங்க. அந்த கைதி பண்ணுறதுக்கு எனக்கு பின்னணியே எனக்கு என்னென்னு தெரியுது, இவங்க தான் இந்த 420 குரூப் தான் என்னை வந்து அவங்க இவங்க யார் பிடிக்கலையோ அவங்க மேலே. இப்போது சரவணனா, எங்கள் சரவணன் ஒரு பையன் தமிழா தமிழா ஒரு பத்திரிக்கையில் தமிழா பேசு தமிழா பேசில் வந்து இருக்காப்லையே, இன்னொரு பையன் சித்திரகுமார்னு இருக்காப்லே அப்படின்னா ஒரே வார்த்தை தெரில, அவங்க ஏதோ ஃபேக் அப்படின்றவங்க, உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்றவங்க. சார் புதிய தலைமுறையில் இருக்காங்க, அந்த சேனலில் இருக்காங்க, இந்த சேனலில் இருக்காங்க, பெரிய சேனலில் இருக்காங்கன்னா உடனே ஓடி வந்து என்கிட்ட ஆதரவு கொடுத்துருவாங்க. அவங்க பத்திரிக்கை பேர் சொல்லிட்டா உண்மையாலுமே ஒரு சிறு பத்திரிக்கை, ஐயோ அவங்களாம் ஃபேக், நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் இல்லாதவங்க இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நான் ஆயிடுச்சு. வெளியே வந்தோன்னா என்னோடய பத்திரிக்கை என்னால் தொடர்ந்து நடத்த முடியல. பத்திரிக்கை விட்டுட்டு சரி நம்ம எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு விஷனாக இருப்போம்னு சொல்லிட்டு பேராண்மை பிரின்சன் மீடியா ஓபிசி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் அதிகாரம் பெற்ற ஒரு செய்தி நிறுவனத்தை நான் தமிழகத்தில் இருக்க 8வது செய்தி நிறுவனமாக என்னோடய செய்தி நிறுவனத்தை முறப்படி பதிவு செய்கிறேன். பதிவு செய்து 2017 ஆண்டுலேருந்து 16 வரைக்கும் என்னோடய ஆசான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, வேல்ட் காலேஜ் இந்த மாதிரி கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு இதழியல் இன்டர்ன்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருந்தார். 17 ஆண்டுலேருந்து நான் இன்டர்ன்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 160-170 பேருக்கு, நிறையா அதில் ஒரு 4 பெண்களுக்கும் ஒரு 160 பேருக்கும். அதில் வந்து இப்போ பார்த்தா 125 பேருக்கு மேலே பத்திரிகை தொழில் இருக்காங்க, மீதி பேர் பத்திரிகை துறை விட்டு போயிட்டாங்க, சினிமாவுக்கு அப்படி இப்படிலாம் போயிட்டாங்க. 120 பேர் இருக்காங்க. அப்போது இன்னும் ஆர்டிஐ போடும்போது, இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பற்றி ஆர்டிஐ போடும்போது இது கலைக்கப்பட்டுன்னு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. 2014 கலைக்கப்பட்டு 2014 கலைக்கப்பட்டுருச்சு. உடனே என் கூட இருக்கவங்க கார்டெல்லாம் பார்க்குறேன், 2022 ஏப்ரல் வரைக்கும் ஐடி கார்டு கொடுத்துருக்கானுங்க. உடனே முறப்படி திருப்பி ஒரு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐயிலே ஒரு மேல்முறையீடு, இந்த தகவல் திருப்திகரமாக இல்லை, மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு செய்கிறேன். உங்களுக்கு கொடுத்த ரிப்ளை கரெக்டு தான், அது நல்ல ரிப்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு மேல் தலைவர் செகண்ட் டைம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணுறேன், 12 பேர் அன்னை இளைஞர்களாக
எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு பதிவுத்துறையில் சென்னை ப்ரெஸ் கிளப் அப்படின்ற பேரை முறைப்படி பதிவு செய்கிறோம். எந்த விதமான போலி ஆவணங்களும் கொடுக்காமல் முறைப்படி பதிவு செய்கிறோம். கலைக்கப்பட்ட பேரை வந்து நீங்கள் ஆமாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, இது ஒரு சென்னை ப்ரெஸ் கிளப்னு பிரபலமானதில் அதெல்லாம் இருக்கேன்றாங்க. இங்கே பாருங்கள், ஆர்டிஐ தகவல் வந்துருக்கு. ஓ, ஆர்டிஐ தகவல் இருக்கா? ஆர்டிஐ தகவல் இருந்தாலும் நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்துருக்கேன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மத்திய சென்னை தென் சென்னை மாவட்ட பதிவாளர், வடசென்னை மாவட்ட பதிவாளருக்கும் மத்திய சென்னை மாவட்ட பதிவாளருக்கும் அஃபீஷியல் லெட்டர் அனுப்புகிறாரு, அதில் எனக்கு ஒரு காப்பி தராங்க. அதை நான் எடுத்துகிட்டு போய் எல்லா ஊரும் என்ஓசி, இந்த மூணு ஆஃபீஸில் என்ஓசி வாங்கிட்டு வந்து தரோம். வாங்கிட்டு வந்தோம்னா இறைவன் அருளால் ஒரு ஒன் வீக்கில் எங்களுக்கு பதிவு சான்றிதழ் வாங்கிட்டாங்க. பதிவு சான்றிதழ் வாங்கிட்டோடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி இவங்க என்ன பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க அந்த சென்னை ப்ரெஸ் கிளப் டாட் காம்ன்ற வெப்சைட்டை கூட ரினுவல் பண்ணலை 20 வருஷமாக 10 வருஷமாக. அந்த வெப்சைட்டையும் நாங்கள் வாங்குகிறோம். அவங்கக்கிட்ட வந்து பிடுங்கலை, மோசடி பண்ணி வாங்கலை, பணம் கட்டி பதிவு செய்து வாங்குகிறோம். அப்போ தான் கணக்கு போடுறோம், 49 ஆண்டு ஆயிடுச்சு 2021. சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு ஒரு லோகோ இருக்குது. ஆமாம், அந்த கையில் அந்த லோகோ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு செக் பண்ணி பார்க்குறா, இவங்களுக்கு அந்த லோகோக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்களுக்கும் சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கும் சம்மந்தமே இல்லை, இவங்க எப்படி அந்த லோகோ பண்ண போகிறாங்கன்ட்டு முறைப்படி ட்ரேட்மார்க்கில் அந்த லோகோவை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். பதிவு பண்ணிவிட்டு இவங்களோட அடையாள அட்டைகள்லாம் நாங்கள் வாங்கி பார்க்கும்போது, இவங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இன்றைக்கி வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கலைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் பலர்களிடம் கூறி ஏமாற்றி வருகின்றாங்க. ஆனால் 2014 இவங்களுக்கு கலைக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சு தான் லெட்டர் பேட்லேயும் அடையாள அட்டையிலையும் தங்களோட பதிவு எண்ணை வந்து நீக்கிட்டாங்க. கலைக்கப்பட்டுருச்சுன்ற கடிதத்தையும் எந்த உறுப்பினருக்கும் அவங்க தெரியப்படுத்தலை. ஆட்டு மந்தைகள் போல 1565 உறுப்பினர்கள் அவங்களிடம் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் இல்லை, பாதி பேர் பத்திரிக்கையாளரே இல்லை, மீதி பேர் காலாவதி ஆகிட்டாங்க, பாதி பேர் பத்திரிகை துறையை விட்டே போயிட்டாங்க. ஆட்டு மந்தையை போல் வச்சுக்கொண்டு 2002 அப்புறம் இவங்க முறைப்படி எதையுமே தாக்கல் செய்யாமல் வரப்பணத்தை கையாடல் பண்ணிக்கிட்டு 2014 அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்ட சங்கத்தையும் எங்களுக்கு தெரியாமல் சொல், 2014 கலைக்கப்பட்ட சங்கம் உங்களுக்கு தெரியாதுன்னு இன்று சொல்லும்போது 2014 ஏன் உங்களோட கடிதத்திலேயோ அடையாள அட்டையிலையோ அந்த பதிவை நான் நீக்கணும்னு கேட்குறேன். 2002 2003 ஆஸ்திரேலியா சென்ற செயலாளர் சிவகுமார்ன்றவர் இன்று வரை வரலை. இன்றைக்கு வரைக்கும் வரல. நடுவில் ஒரு நாள் வந்துட்டு போனாருன்றாங்க, அதெல்லாம் லாஜிக்கே இல்லைல்ல, அது எந்த வகையில் லாஜிக் இருக்கும்? ஆனால் 2016 வரைக்கும் உறுப்பினர்களுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் அவர் தான் அந்த பொறுப்பில் இருந்திருக்காரா? கையெழுத்து ஸ்கேன் பண்ணி வைக்க வேண்டிதான். இப்போ வரைக்கும் அவர் தாங்க செயலாளர். அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ வரைக்கும் செயலாளர். இங்கே வந்து ஒரு அக்யூஸ்ட், அவர் இங்கே ஒரு காட்சி, இங்கே ஒரு பெரிய நாளிதழில் வேலை பார்த்து அவர் சென்னை ப்ரெஸ் கிளப் பேரை சொல்லி பெரிய பெரிய இடங்களில் போய் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் கேட்கும்போது அப்போது இருந்த காவல் ஆணையர் அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவரை சிறைக்கு சென்ற நபர் இங்கேருந்து அந்த பெரிய நிறுவனத்தோட வேலையை போனதுக்கப்புறம் சிறிய நிறுவனத்தில் பணிபுரியது கூடியான வாய்ப்புகள் இல்லாமல் தமிழ் சென்னை முழுவதும் அசிங்கமானதுனால அவருடைய தந்தை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார், அவர் மேலேயும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் அவரும் சிறைக்கு போகிறாரு. அப்போது அசிங்கம் ஏற்பட்டவுடனே ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்கே ப்ரைவேட்டாக இருக்க சிறைத்துறையில் வந்து இன்றைக்கி சூப்பரண்டாக இருக்கார். இங்கே இருக்க ஒரு அக்யூஸ்டு சென்னை ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு பின்புற வாசல் வழியாக வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு செக்ரட்டரி ஆஸ்திரேலியா சிறைத்துறையில் இன்றைக்கி சூப்பரண்டாக இருக்கார். அவர் பேரில் 2016 வரைக்கும் கார்டு கொடுத்துட்டு இங்கே இருக்க மிஸ்டர் 420 பெருமாள் என்ற பாரதி தமிழன் ஏமாற்றி கொண்டு விட்டார். திரு பாண்டே, கார்த்திகை செல்வன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊடகங்களில் பயணிக்கிறவங்க இதை பற்றி எதுவுமே பேசலையா, இல்லை இதை பற்றி எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலையா? இப்போ நான் வந்து இங்கே எங்கள் குழு வந்து 24/9/2021 நாங்கள் சங்கத்தை வந்து பதிவு பண்ணுறோம், முறையாக பதிவு பண்ணி சான்றிதழ் வாங்குறோம். அன்னைக்கே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், 24/9/2024 எலெக்ஷன். இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு 24/9/2024 எலெக்ஷன் நடக்கும். இன்று நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்கன்னா 2024 நீங்கள் பொதுச் செயலாளர் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு நீங்கள் வாங்க, நாங்கள் நிற்க மாட்டோம். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அது அப்போவும் சக பத்திரிகையாளர் இருந்து உங்களுக்கு உறுதுணை யாருமே நிற்கலையா? வலைத்தளங்களில் வந்து மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு வர்றாரு. மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொன்னது கரெக்டு, மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர்னு சொன்னது தான் தப்பு.